இன்னும் யாரும் எந்திரிக்க காணமே. பாவம் நைட்டெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாசல் ஃபுல்லா பட்டாசா இருக்கு. முதல்ல இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம். நைட்டு தூங்க போகும்போது எங்களை 5 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னு சொல்றது, அதுக்கப்புறம் போய் எழுப்பி விட்டா இன்னொரு 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லி 2 மணி நேரம் தூங்குறது. அம்மா இன்னைக்கு தீபாவளி, உங்களை 5 மணிக்கு எழுப்ப சொன்னா இன்னும் நீங்க எழுப்பவே இல்லை. நீங்க பாட்டுக்கு இங்க வந்து வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்கணும் இல்லம்மா? ஏண்டா 5 மணில இருந்து உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கேன், எந்திரிக்காம இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்கியா? நைட்டு ஃபுல்லா பட்டாசு வெடிச்சது பத்தாதுன்னு இப்ப வேற எந்திரிச்சுனே பட்டாசு எடுத்து வச்சு நின்னுட்டு இருக்க. பட்டாசெல்லாம் அப்புறம் வெடிச்சுக்கலாம், இப்ப முதல்ல போய் குளிச்சுட்டு புது துணி போட்டு வா போ. அம்மா ப்ளீஸ்மா, இன்னும் நம்ம தெருவுல யாருமே எந்திரிக்கல. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான்மா முதல்ல வெடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரே ஒரு பட்டாசு மட்டும் வெடிச்சிட்டு போயிடுறேனே. ஒரே ஒரு பட்டாசுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பட்டாசையும் எடுத்து வச்சு இங்கே நின்னுக்க கூடாது சரியா? பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டு கிணத்தடிக்கு வா. அம்மா நான் மட்டும் தாமா எந்திரிச்சிருக்கேன், அந்த பப்ளுவும் சிண்டுவும் இன்னும் எந்திரிக்கவே இல்லம்மா. நீ எந்திரிச்சிட்டியா? இங்க யாருமே இன்னும் எந்திரிக்கவே இல்ல பண்டி. ஏய் லோட்டஸ், சீக்கிரமா போய் குளிச்சிட்டு புது Dress போட்டு வாங்கப்பா. ஓகே பண்டி, நாங்க வர்றதுக்குள்ள பட்டாசு வெடிச்சிடாதீங்க. ஏண்டா நீ எந்திரச்சி வரும்போதே அந்த பப்ளுவையும் சிண்டுவையும் எழுப்பி விட மாட்டியா? மணி என்ன ஆகுது? காலையில எந்திரச்ச உடனே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும்னு சொல்லிருக்கேன்ல, சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்கே, நல்லா தலையில எண்ணெய் ஊறினதுக்கு அப்புறம் போய் குளிச்சிட்டு வந்துரு. ஏமா எப்பவுமே சுடுதண்ணில குளிக்கிறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு எதுக்குமா சுடுதண்ணில குளிக்க சொல்றீங்க? எனக்கு பச்சை தண்ணிலயே குளிச்சு பழக்கம் ஆயிடுச்சுமா, பேசாம நான் பச்சை தண்ணிலயே குளிச்சுக்கிறேன். பெரியமா பெரியமா, எல்லாரும் எந்திரிச்சு என்னை விட்டுட்டு பட்டாசு வெடிச்சு முடிச்சிட்டீங்களா? அண்ணா அண்ணா, நீங்க எந்திரிக்கும் போதே என்ன எழுப்ப சொன்ன, ஏன்னா எழுப்பவே இல்ல. டே சிண்டு, எந்திரிச்சு உடனே எதுக்கு உங்க அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? போய் சட்டையை கழட்டிட்டு வா, நல்லா தலையில எண்ணெய் வச்சு சுடுதண்ணி ஊத்தி குளிச்சுக்கலாம். எனக்கு நிறைய எண்ணெய் வைக்காதீங்க பெரியமா, எண்ணெய் நிறைய வச்சா எனக்கு முடி கொட்டிரும். என்னது என்ன நிறைய வச்சா முடி கொட்டிருமா? ஏண்டா உன் முடிய பார்த்தா ஏதோ பாத்திரம் கழுவுற பிரஷ் மாதிரி இருக்கு. என்னடா இது, தலைக்கு எண்ணெயே வைக்காம இப்படி வச்சிட்டு இருக்க? தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் ஊத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணில தான்டா குளிக்கணும். சுடுதண்ணில தான் கங்கா மாதா குடியிருக்காங்க, புரியுதா? ஆமாமா, நீங்க போன வருஷம் தீபாவளிக்கே சொன்னீங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரிமா இன்னைக்கு சுடுதண்ணிலயே குளிக்கிறோம். நான்சி நான்சி, பக்கத்து வீட்டுல பண்டி பப்ளு சிண்டு எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உள்ள என்னடியே பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா இங்க வா, இந்த முறுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்து வீட்டுல குடுத்துட்டு வரணும்ல. என்னமா நீங்க கடையிலயும் ஸ்வீட் வாங்கிட்டு இப்ப நீங்களே உட்கார்ந்து முறுக்கு எல்லாம் சுட்டிட்டு இருக்கீங்க? நம்ம தான் கடையில வாங்கிட்டோம் இல்லமா? ஏண்டி நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடையில வாங்கினதையா கொடுப்பாங்க? அவங்களுக்கே கடையில வாங்க தெரியாதா? நம்ம கையால சுட்டு ஒரு 2வது குடுக்கணும்டி. நீ சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா போ. சரிமா, நான் 10 நிமிஷத்துல குளிச்சிட்டு புது Dress போட்டு வந்தறேன், நீங்க போய் குடுத்துறாதீங்கமா, நானே போய் குடுத்துட்டு வந்துடுவேன். டேய் தலையில என்ன ஊறினது போதும்டா, தண்ணி சூடா இருக்கு பாரு. ரெண்டு பேரும் சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க, சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு அப்புறமா பட்டாசு வெடிக்க போலாம். டேய் சிண்டு பாத்தியாடா, நம்ம தெருவுலயே நம்ம தாண்டா ஃபர்ஸ்டா எந்திரிச்சு குளிச்சிட்டு இருக்கோம், இன்னும் அந்த நான்சி எல்லாம் ஆளையே காணோம். அண்ணா ஆமா அண்ணா, பெரியமா வேற சாமி கும்பிடணும் சாப்பிடணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு புது Dress போட்டு ஒரு 2 பட்டாசு வெடிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அண்ணா. நான் எல்லா பட்டாசையும் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன்டா சிண்டு, குளிச்ச உடனே பாரு. நம்ம அம்மாக்கே தெரியாம ஒரு 2 வெடி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். என்னன்னா இது, இந்த லில்லி அக்கா லோட்டஸ் அக்கா ரோஸ் அக்கா யாரையுமே சத்தத்தையே காணோம். ஒருவேளை எப்பவும் போல இன்னைக்கும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களாண்ணா? அதெல்லாம் இல்லடா சிண்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லோட்டஸ பார்த்தேன், அவங்க 2 பேரும் குளிச்சுட்டு புது Dress போட்டு வர்றேன்னு சொன்னாங்க. நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நமக்கு முன்னாடி எங்கேயாவது அவங்க வந்துட போறாங்க. டே சிண்டு பண்டி, இன்னும் 2 பேரும் கிணத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குளிச்சது போது சீக்கிரம் வாங்கடா. பண்டி அண்ணா, நான் உங்களுக்கு முன்னாடி போய் புது Dress எடுத்து போட போறேன். அண்ணா நேத்து எனக்கு வந்து பச்சை சட்டை எடுத்தமா சிவப்பு சட்டை எடுத்தமாண்ணா? டே சிண்டு, சிவப்பு சட்டை தான் வேணும்னு எடுத்திருக்க, மாத்தி என்னோட Dress எடுத்து போட்டுக்காத. இவன் சொன்னா கேட்க மாட்டானே, சீக்கிரமா போய் போட்டுக்கலாம், இல்லாட்டி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கலட்ட மாட்டான். மணி 7 ஆக போதே, நான்சி இன்னும் உள்ள என்னமா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வாமா. ரெடி ஆயிட்டியா நான்சி? இந்த பட்டு பாவாடை உனக்குனே தைச்ச மாதிரி இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, நம்ம போய் பண்டி வீட்டுக்கு இந்த பலகாரத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். அம்மா நானே எல்லாத்து வீட்டுக்கு போய் கொடுத்துக்கறேன்னு சொல்றேன், நீங்க எதுக்குமா தேவையில்லாம வந்துட்டு இருக்கீங்க? அக்கா அக்கா அக்கா, கொஞ்சம் வெளியில வாங்கக்கா. என்னது மாலா சத்த மாதிரி கேக்குது? ஏ மாலா, நானே உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டியா? என்ன மாலா இது, இந்த வருஷமும் உன் கையாலேயே லட்டு முறுக்கு எல்லாம் போட்டுட்டியா? நீ சொன்னா கேட்க மாட்டேயே. என்னக்கா இது, கடையில வாங்கின பலகாரம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா? அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன்க்கா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ ஸ்வீட்டு முறுக்கு எல்லாம் தான் சூப்பரா போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. போங்கக்கா, நீங்க எப்பவுமே என்ன பாராட்டிட்டேதான் இருப்பீங்க. ஏ நான்சி,
பட்டுப்பாவட ரொம்ப நல்லா இருக்கே. சரி சரி, உங்க அம்மா போகட்டும், நீ இங்கே டிஃபன் சாப்பிட்டு போவா. டே பண்டி, பப்ளு, சிண்டு, இன்னும் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 8 ஆக போகுது. என்னது, எல்லா வருஷமும் காலையில 5 மணில இருந்தே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்ப மணி 7 க்கு மேல ஆகுது, இன்னும் யாரும் வெடிக்கவே காணோம். இந்த பண்டி பப்ளுவ நம்பிக்கிட்டு இருந்தா இந்த டைம் நம்ம தெருவுலயே நம்ம தான் கடைசியா வெடிப்போம் நினைக்கிறேன். நான்சி அக்கா வந்துட்டீங்களா? அக்கா பாத்தீங்க என்னோட தீபாவளி டிரஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அக்கா. டேய், உங்க ரெண்டு பேத்து டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் சிந்து, என்னடா இது, உன் பேண்ட் இப்படி முட்டிக்கி இருக்கு, தெரியாம சின்ன சைஸ் வாங்கிட்டு வந்துட்டியா? நான்சி அக்கா உங்களுக்கு ஃபேஷனே தெரியல, இதுதான் இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் சரியா? கீழ் வரைக்கு போடக்கூடாது, இந்த மாதிரி முட்டி வைக்க போடுறது தாங்க ட்ரெண்ட். நான்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான்சி, அவன் சின்னதா வாங்கிட்டு வந்துட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. டே பண்டி, நான் இந்த பக்கம் இருக்கிற புஷ்பா வீட்டுக்கு போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல, லில்லி வீட்ல, லோட்டஸ் வீட்ல, ரோஸ் வீட்ல எல்லாத்து வீட்டுக்கும் மறக்காம கொடுத்துட்டு வந்துட்டு பட்டாசு வெடிங்கடா. பண்டி அண்ணா, நான் லில்லி அக்கா வீட்டுக்கு போய் கொடுத்துறேன்னா, நீங்க ரோஸ் அக்கா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துருங்கடா. வா நான்சி, அப்படியே போய் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள கையோட கூப்பிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு இனி ஜாலியா பட்டாசு வெடிக்க வேண்டியதா. லில்லி லோட்டஸ், உங்களுக்கு பாவாடை தாவணி ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமா ரோஸ் இங்கப்பா. தேங்க் யூ சோ மச் நான்சி, உனக்கு கூட இந்த பட்டு பாவாடை ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் பண்டி, அங்க பாரு, ரோஸ் அந்த பிங்க் கலர் Dress போட்டு வரப்பா, பாக்கறதே சூப்பரா இருக்கு. ஹாய், ஆமா நா ரோஸ் அக்காக்கு அந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் பண்டி, ஹாய் சிந்து, ஹேப்பி திவாலி. இந்தாங்க எங்க டாட் உங்க எல்லாத்துக்கும் குடுக்கறதுக்காக கீ மைசூர் பாக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாய் ரோசக்கா, நெய்லயே செஞ்ச மைசூர் பாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, சூப்பரா இருக்கும். எங்கிட்டயே குடுத்துருங்க, அந்த பாக்கெட் ஃபுல்லாவே நானே சாப்பிட்டுருவேன். ஏ ரோஸ், ஓரமா வெயிப்பா, நம்ம எல்லாரும் பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் தீபாவளி டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கே. லில்லி லோட்டஸ் இந்த வருஷம் பாவாடை தாவணி எல்லாம் போட்டிருக்காங்க, பாக்கறக்கே நல்லா இருக்கு. சரி சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் சரியா? டிஃபன் எல்லாம் உள்ள செஞ்சு வச்சிருக்கேன்டா, எல்லாரும் நம்ம வீட்லயே சாப்பிடுங்க. டே பண்டி, பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லி மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்கணும் சரியா? நாங்க சாப்பிட்டுக்கிறோம்மா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. டி சிண்டு, சீக்கிரமா போய் பட்டாசு பாக்கெட் எடுத்துட்டு வாடா. அண்ணா எல்லாம் ரெடியா இருக்கு, நான் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பண்ணி இது இவ்வளவு பட்டாசு இப்ப வைக்க போறமா? இதுல நிறைய நைட் ஷாட் எல்லாம் இருக்கும் போல இருக்கே, இதெல்லாத்தையும் வச்சு முடிக்கணும்னா உங்க அம்மா சொன்ன மாதிரி நைட்டே ஆயிடும் பண்டி. தீபாவளி அன்னைக்கு சாப்பாடா முக்கியம், ஃபர்ஸ்ட் பட்டாசு வெடிக்கலாம் நான்சி. டேய் சிண்டு, அங்க பாருடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கடா. அட ஆமா, ராகுல், ரோஜா, பூஜா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களே. டேய் ராகுல், நீ எப்படா வந்த? பண்டி அண்ணா, நாங்க எல்லாரும் நேத்து நைட்டே வந்துட்டோம்னா, எங்க அம்மா எங்களை விடல, அதனாலதான் காலையில எந்திரிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்தோம். அண்ணா இது அத்தனையும் நம்ம வெடிக்கிறக்கா, இப்பவே வெடிக்க ஆரம்பிச்சிடலாமா? டேய் ராகுல், இதுல நைட் ஷாட் எல்லாம் இருக்கு புரியுதா? பகல்ல வெடிக்கிறது மட்டும் தான்டா இப்ப வைக்க முடியும், அதுக்கப்புறம் நாங்க சாயந்தரம் 7 மணிக்கு மேலதான் பயங்கரமா வெடிப்போம் புரியுதா? நீ வீட்டுக்கு போயிட்டு மறக்காம சாயந்தரம் 7 மணிக்கு வந்துரு. டேய் சிண்டு, சும்மா எதுக்குடா ராகுல மிரட்டிட்டே இருக்க? டேய் பண்டி, சீக்கிரமா இப்ப பகல்ல வெடிக்கிறதெல்லாம் வெடிக்கலாம் பண்டி, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 7 மணிக்கு மேல வெடிக்கலாம் சரியா? நான்சி, பகலா இருந்தாலும் இந்த கம்பி மத்தாப்ப நல்லா தான் தெரியும், கம்பி மத்தாப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்டி இது, இத்தனை கம்பி மத்தாப்பு ஒண்ணா பத்த வைக்கற, எதுக்கு? பாக்கறதுக்கு அப்பதான் நான்சி நல்லா இருக்கும். சரி, நான் இப்ப 1 2 3 சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிடுங்க. ரெடி ஸ்டெடி, 1 2 3 ஹாப்பி தீபாவளி. பண்டியனா, அடுத்தது நான் கொஞ்சம் புஷ்பானோ சங்கச்சக்கரம் மட்டும் வச்சுக்கிறேன்னா. டே சிண்டு, அதெல்லாம் இப்ப வச்சா தெரியாதுடா, நைட்டே வச்சுக்கலாம்டா. அதெல்லாம் முடியாதுண்ணா, கபி மத்தாப்பு கூட தான் இப்ப வச்சா தெரியாதானே, நீங்க வச்சீங்கல்ல, அதனால நானும் இப்ப வைக்க போறேன்.